இப்போ தான் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்து வரும். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி நான் பன்சன் பண்ண ரிட்டர்ன் ஆன் பண்ணுறேன். இப்போ மீடியா சொலிடிஃபை ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம பிளேட்டை ஷேக் பண்ணி பார்த்தா அது வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேக்கில் நல்லா சாலிடாக சொலிடிஃபை ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வீடியோட இம்பார்ட்டண்டான பார்ட்டுக்கு வரும். ஸோ சாம்பிள் இனாக்குலேஷன், நம்மளோட சாம்பிள் எடுத்தாச்சு, ஃபோன் என்னோடய ஃபோன் தான். ஸோ எடுத்து இப்போ உள்ளே வச்சுட்டேன். அதுலேருந்து பாக்டீரியாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பட்ஸை எடுக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சயின்டிஃபிக்காக சொன்னால் ஸ்வாபு, நம்ம லாங்குவேஜில் சொன்னால் பட்ஸு. அது ஒரு டிஸ்டில் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளேமில் காட்டி அதை வந்து நல்லா க்ளீனாக ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த சாம்பிள்லேருந்து நான் ஸ்வாப் எடுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா டச் பண்ணுற எல்லா ரீஜனையுமே வந்து எடுக்கிறேன். அட் த சேம் டைம் பட்ஸை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரே இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரே பாக்டீரியா தான் வரும். ஸோ நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மிக்சர் எல்லா இடத்துலேருந்தும் எல்லா பாக்டீரியாவும் வந்து கலெக்ட் பண்ணும். ஸோ நல்லா எல்லா பாக்டீரியாவும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பிளேட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு அது என்ன பிளேட்டுன்னு செக் பண்ணிக்கணும், நம்மளோட பிளேட்டாக இல்லை கண்ட்ரோல் பிளேட்டான. ஏன்னா கண்ட்ரோல் பிளேட்டில் நம்ம எதையுமே இனாக்குலேட் பண்ண மாட்டோம். இப்போ நம்மளோட பிளேட் எடுக்கிறேன். எடுத்து பிளேட்டை ஓப்பன் பண்ணி ஸ்வாபை வந்து இப்போ வந்து ஃபுல் பிளேட்டுக்கும் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் பிளேட்டை வந்து கையில் தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ கீழே வச்சு ஸ்வாப் பண்ணோன்னா சரியாக நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியாது. ஸ்வாப் பண்ணும்போது நம்ம 4 டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் பண்ணி வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ எல்லா கார்னர்லேயும் வந்து நல்லா அந்த பாக்டீரியா வந்து பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் ஸ்வாப் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல ஸ்வாப் பண்ணல அப்படின்னா அது பாக்டீரியா வந்து நல்லா படர்ந்து வளராது. ஒரே இடத்துல மட்டும்தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ நல்லா 4 டைரக்ஷன்லேயும் வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்வாப் பண்ணுறோம். நூக் அண்ட் கார்னர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனாக்குலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சாம்பிள் எடுத்த அந்த ஸ்வாபை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்போ நம்மளோட ஃபோன் எடுத்து வெளியே வச்சிடணும். அதேமாதிரி கேஸ் ஆஃப் பண்ணுறதுலேயே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேஃப்குள்ளே இருக்க டேப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்சன் பர்னரை வந்து ஆஃப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த கேஸ் லீக்கேஜும் வந்து இருக்காது. இப்போ நம்ம எடுத்தோன்னே பன்சன் பர்னரை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து கேஸ் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுத்த ஆன் பண்ணும்போது அது வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ பிளேட்ஸை எல்லாத்தையும் இனாக்குலேட் பண்ணது ரெண்டையும் வெளில எடுத்து வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்க அந்த நம்ம லேப்குள்ளே எந்த அன்வான்ட் பொருளையும் வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒர்க்கு முடிஞ்சோடனே நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சிடணும். ஸோ அந்த டிஸ்டில் வாட்டரையும் நான் எடுத்து வெளில வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம லேப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அதில் எந்த ஒரு ஏரும் உள்ளே போகாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு யூவி ஆன் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனில் இருக்க பாக்டீரியாவை மீடியாவில் வந்து இனாக்குலேட் பண்ணியாச்சு. இனாக்குலேட் பண்ணி இப்போ வந்து இதை 24 ஹவர்ஸ்க்கு நம்ம இன்குபேட் பண்ணணும். அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு யூவி போட்டு அடுத்தவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அதை வந்து ஸ்டெரைலாக அந்த என்விரான்மெண்ட்டை வந்து வச்சுட்டு போகணும். இப்போது நம்மளோட இனாக்குலேஷன் முடிஞ்சு.